இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா மிலிட்டரி காலேஜ்ல இருந்து திரும்ப வந்து ஒரு புதுசா ஒரு நோட்டிபிகேஷன் அப்படிங்க ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இதுக்கு நீங்க அப்ளை பண்ணணும் அப்படினு பாத்தீங்கன்னா நீங்க 10வது 12வது ஐடிஐ டிப்ளமோ என்ன முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். உங்க கல்வி தகுதியை பொறுத்து பாத்தீங்கன்னா வேகன்சி பாத்தீங்கன்னா இருக்கு, அதை பார்த்து நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் இருக்கு, லேப் டெக்னீஷியன் இருக்கு, லோவர் டிவிஷன் கிளர்க் இருக்கு, ஸ்டெனோகிராஃபர் இருக்கு, டிரைவருக்கு வேகன்சி இருக்கு, சஃபைவாலாக்கு பாத்தீங்கன்னா வேகன்சி இருக்கு, இந்த மாதிரி பாத்தீங்கன்னா குக்குக்கும் பாத்தீங்கன்னா வேகன்சி இருக்கு. பல்வேறு விதமான வேகன்சி இருக்கு, மொத்தம் 37 வேகன்சி வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க, இந்தியாவில் இருக்கிறவங்க யார் வேணும் அதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் பாத்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இதில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவங்களுக்கு என்னென்ன நாலேஜ்லாம் இருக்கணும் அப்படிங்கிறத இதில் கொடுத்துருக்காங்க, டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிக்கோங்க. ஏஜ் லிமிட் பாத்தீங்கன்னா 18 வயசுலேருந்து 25 வயசு வரை இருக்கிறவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். எந்தெந்த போஸ்ட்டுக்குலாம் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெனோகிராஃபர் கிரேட் 2, லோவர் டிவிஷன் கிளர்க்கு, சஃபைவாலா, ஃபேட்டிக் ஹியூமன், லேப் அட்டன்டன்ட், குக், லேப் அசிஸ்டன்ட், டிராப்ட்மேன், இந்த மாதிரி இருக்கிற போஸ்ட்டுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா 18லேருந்து 25 வயசு வரை சொல்லியிருக்காங்க. 18லேருந்து 27 வயசு வரையே பார்த்தீங்கன்னா டிரைவர் போஸ்ட்டுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கு, எஸ்சி எஸ்டிக்கு 5 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன், ஓபிசிக்கு பார்த்தீங்கன்னா 3 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன். மேலும் பார்த்தீங்கன்னா எக்ஸ் சர்வீஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா எப்பவுமே இருக்கிற போல வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அப்ளை பண்ணுற டேட் பார்த்தீங்கன்னா 45 நாளைக்குள்ளே அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் 45 நாளைக்குள்ளே பார்த்தீங்கன்னா நீங்கள் அனுப்புகிற போஸ்ட் அவங்களுக்கு போய் சேரணும். எக்ஸாம் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா கிராஸ்டி இந்தியன் போஸ்டல் ஆர்டரில் வந்து நீங்கள் பண்ணுறதா இருந்தால் பண்ணலாம், இல்லை டிடி எடுத்து கூட நீங்கள் அனுப்பலாம். அது பார்த்தீங்கன்னா 50 ரூபாய்க்கு நீங்கள் எடுக்கணும். ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் நீங்கள் அப்ளை பண்ணும்பொழுது 50 ரூபாய்க்கு எடுக்கணும். ஃபேவரிங் நேம் கொடுத்துருக்காங்க, கமாண்டன் மிலிட்டரி காலேஜ் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எம்ஹவ், மத்திய பிரதேஷ், இந்த அட்ரஸ்க்கு எடுக்கணும். பின்கோடு பார்த்தீங்கன்னா 453441, இந்த அட்ரஸ்ல பார்த்தீங்கன்னா கரெக்டாக எடுங்க. எஸ்சி எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா பேமெண்ட் எதுவுமே கட்ட தேவையில்லை, ஃப்ரீயாகவே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இந்த போஸ்ட் ஆர்டரும் டிடியும் பார்த்தீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் வந்து நீங்கள் எடுத்ததாக இருக்கணும், அதுக்கு முன்னாடி எடுத்ததாக இருந்தால் அது செல்லுபடி ஆகாது. இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு 7 போட்டோ வந்து தேவைப்படும். உங்களுடைய போட்டோ 7 எடுத்துக்கோங்க, அதில் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா செல்ஃப் அட்டஸ்டட் போடுற மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 3 மாசத்துக்குள்ள எடுத்த போட்டோவா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம்ல எங்கெல்லாம் ஸ்பேஸ் இருக்கும் அந்த இடத்துல ஒட்டிக்கோங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அட்மிட் கார்டுலயும் ஒட்டிக்கோங்க. இதுக்கு அப்ளை பண்றது கண்டிப்பா வந்து ரிட்டன் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்றாங்க, ஸ்கில் டெஸ்ட் கண்டக்ட் பண்றாங்க. ஒரு சில போஸ்ட்டுக்கு பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்டிவ் டைப், அதாவது கட்டுரை எழுத மாதிரியும் பாத்தீங்கன்னா அவங்க வந்து கண்டக்ட் பண்றாங்க எக்ஸாம்லாம். அது நீங்க அப்ளை பண்ற போஸ்ட் பொறுத்து வந்து சேஞ்ச் ஆகும். பொதுவா எந்த மாதிரியான கொஸ்டின் ரிட்டன் எக்ஸாம்ல கேட்கறாங்க அப்படின்னா வந்து ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங், இங்கிலீஷ் லாங்குவேஜ், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், ஜென்ரல் அவேர்னஸ், இந்த டாப்பிக்ல இருந்து உங்களுக்கு குவஸ்டின் வரும். நெகட்டிவ் மார்க் வந்து சொல்லியிருக்காங்க, அதையும் வந்து செக் பண்ணிக்கோங்க, எல்லாமே நோட்டிஃபிகேஷன்ல இருக்கு. இதுக்கு நீங்க அப்ளை பண்ணும்போது பாத்தீங்கன்னா அந்த போஸ்ட் கவர் நீங்க அனுப்புறீங்க பாத்தீங்கன்னா அதுக்கு மேல வந்து எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்றீங்க அப்படிங்கறத கண்டிப்பா வந்து மென்ஷன் பண்ணிருக்கணும். வித் நீங்க எந்த கேட்டகரியில இருந்து அப்ளை பண்றீங்க அப்படிங்கிறதையும் பாத்தீங்கன்னா நீங்க மென்ஷன் பண்ணணும். நீங்க அந்த மேல எழுதுற எல்லாமே பாத்தீங்கன்னா கேபிடல் லெட்டர்ல தான் எழுதணும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. மேலும் ரிலவன்ட் டாக்குமெண்ட் என்னென்ன இருக்கும் அது எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா ஒரு ஜெராக்ஸ் எடுத்து அதெல்லாம் சைன் போட்டு நீங்க அனுப்புற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் பாத்தீங்கன்னா இந்த ஃபார்மெட்ல தான் இருக்கு. ஜஸ்ட் நீங்க வந்து ஜெராக்ஸ் எடுத்துட்டு இதை ஃபில் பண்ணி நீங்க அனுப்புற மாதிரி தான் இருக்கும். ரெஃபரன்ஸ் வந்து எதுல இருந்து எடுத்தீங்க அப்படிங்கிறத கேட்டிருப்பாங்க, அதெல்லாம் பாத்துக்கோங்க. எல்லாமே பாத்தீங்கன்னா பிளாக் லெட்டர்ல வந்து ஃபில் பண்ணுங்க. 10th மார்க்ஷீட்ல இருக்கிற மாதிரியே பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து டேட் ஆஃப் பர்த், ஃபுல் நேம் எல்லாமே மஸ்ட், எல்லாமே அப்படிதான் ஃபில் பண்ணணும். அப்ளிகேஷன் ஃபார்ம்ல போட்டோ ஒட்டிட்டு அப்படியே எல்லாமே ஃபில் பண்ணிட்டு கீழே பாத்தீங்கன்னா நீங்க சிக்னேச்சர் போடணும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா டிடி நம்பர், அதுக்கப்புறம் வந்து இந்த இதையும் ஃபில் பண்ணிடுங்க. உங்களுடைய தம்ப் இம்ப்ரெஷனும் கேட்டிருக்காங்க. லெஃப்ட் ஆண்கள்னா இடது கை பெருவிரலும், பெண்கள்னா பாத்தீங்கன்னா வலது கை பெருவிரலும் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல கைரேகை வைக்கிற மாதிரி இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அதையும் பாத்தீங்கன்னா நீங்க வச்சுதான் அனுப்பணும். மேல இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஆபீஸ் யூஸுக்காக வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க. நீங்க என்னென்ன இணைச்சிருக்கீங்க அப்படிங்கிறத அவங்க வந்து சரிபார்ப்பாங்க. அதுக்காக பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்முக்கு டாப்ல வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க. இது பாத்தீங்கன்னா ஃபார் ஆபீஸ் யூஸ், அவங்க நீங்க வந்து வச்சிருக்கிறது பாத்தீங்கன்னா இருக்கா இல்லையா அப்படிங்கிறத அவங்களே வந்து கன்ஃபார்ம் பண்றதுக்காக இது வச்சிருக்காங்க. இதில் ஏதாவது ஒன்று இல்லை அப்படின்னா வந்து உங்களை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அப்ளிகேஷன் எதுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அப்ளிகேஷன் ஃபார் தி போஸ்ட் ஆஃப் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதையும் வந்து ஃபில் பண்ணி ரிலவன்ட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே சேர்த்து அனுப்புங்க. அட்மிட் கார்டு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் பேஜில் இருக்கும், அதே வந்து ஃபில் பண்ணி நீட்டாக அனுப்பிடுங்க. அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணால் ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.